தமிழ்நாடு தௌகி ஜமாத் பேட்டை மேற்கு கிளை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாம் பேட்டை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நெல்லை மாவட்ட தலைவர் மசூத் உஸ்மானி தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் அன்சாரி, மாவட்ட பொருளாளர் உமர், மாவட்ட துணைச் செயலாளர் அஷ்ரப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தராக பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் ஹரிஹரன் கலந்து கொண்டார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேட்டை மேற்கு கிளை தலைவர் ஷேக் அப்துல் காதர், செயலாளர் பீர் முகமது, பொருளாளர் தங்கப்பா, கிளை துணைச் செயலாளர் முகமது கான், கிளை துணைத் தலைவர் சையத் அலி ஆகியோர் முகாமினை துவக்கி வைத்தனர். அரவிந்த் கண் மருத்துவமனை தலைமை மருத்துவர் மீனாட்சி தலைமையிலான மருத்துவக் குழுவினர் இலவச கண் பரிசோதனை மேற்கொண்டனர். இந்த கண் சிகிச்சை முகாமிற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேட்டை கிளை மருத்துவமனை செயலாளர் திப்பு சுல்தான், தொண்டரணி செயலாளர் அகமது மீரான், மாணவரணி செயலாளர் சதாம் ஹுசைன் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நெல்லை மாவட்டம் பேட்டை மேற்கு கிளை சார்பாக இன்று அரவிந்த் கண் மருத்துவமனையோடு சேர்ந்து இணைந்து இலவச கண் பரிசோதனை மற்றும் கண் சிகிச்சை முகாம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு சமுதாய பணிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக இரத்த தான சேவை, அவசர இரத்த தானம், இலவச ஆம்புலன்ஸ் சேவை என்று பல்வேறு மனிதநேய பணிகளை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதிலும் குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பேரிடர் காலத்தில் பல்வேறு பணிகளை, ஏழைகளுக்கு உணவளித்தல், ஏழைகளுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தல், இறந்து போன அந்த சடலங்களை அடக்கம் செய்யக்கூடிய இப்படி பல்வேறு பணிகளை நாம் செய்து வருகிறோம். எதற்காக என்று சொன்னால், இஸ்லாம் என்று சொன்னாலே பிறர் நலம் நாடுதல் என்பதைத்தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அந்த பிறர் நலம் நாடுதல் என்பதை அடிப்படையாக கொண்டு இதுபோன்று பல்வேறு மனிதநேய சேவைகளை நாங்கள் செய்து வருகிறோம். அதன் ஒரு அம்சமாக இன்று நெல்லை மாவட்டம் பேட்டை மேற்கு கிளை சார்பாக மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வைத்து கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான நபர்கள் வந்து கண் சிகிச்சையின் மூலமாக அவர்களுடைய கண் பரிசோதனை மற்றும் இலவச கண் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சேவையை நாங்கள் தொடர்ச்சியாக, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் தொடர்ச்சியாக இந்த சேவையை நாங்கள் செய்து கொண்டு இருப்போம் என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நெல்லை மாவட்ட தலைவர் மசூத் உஸ்மானி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேட்டை நகர மேற்கு கிளையின் சார்பாக மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நெல்லை மாவட்டம் பேட்டை மேற்கு கிளையில் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கண் சிகிச்சை முகாமில் அரவிந்த் கண் மருத்துவமனை முதன்மை மருத்துவர் மீனாட்சி குழு தலைமையில் மற்றும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேட்டை நகர கிளை நிர்வாகிகள் முன்னிலையில் சுமார் 200 பயனாளிகளுக்கு பயனளிக்கப்பட்டது. இது கண் புருவை அகற்று சிகிச்சை மற்றும் கண் ஆப்ரேஷனுக்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கண் கண்ணாடி குறைந்த சலுகை விலையில் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேட்டை நகர கிளை தலைவர் ஷேக் அப்துல் காதர் தலைமை, செயலாளர் பீர் முகமது முன்னிலை வைத்தார் மற்றும் கிளை நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்திருந்தனர். மாவட்ட நிர்வாகிகள் வந்து நிகழ்ச்சியை துவங்கி வைத்தனர். இந்த கண் சிகிச்சை முகாமில் சுமார் 200 பயனாளிகள் வரை பயன்பெற்று அரவிந்த் கண் மருத்துவக் குழு சார்பாக கண் ஆப்ரேஷன் செய்யக்கூடிய நபர்களை மட்டும் தேர்வு செய்து அவர்களுக்கு ஆப்ரேஷன் செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டது.